வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஆரி ஒர்க்கோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப நாளாக அன்பாக்ஸே பண்ணலை. ஸோ எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எங்கே அன்பாக்ஸ் பண்ணவே இல்லையா இன்னும் அது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, அதனால் ஒரு வழியாக இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே வந்து நார்மல் டைம் இருந்தால் நான் உடனே பிரித்து பார்த்துட்டு அன்றைக்கே வந்த அன்றைக்கே நான் பிரித்து பார்த்துட்டு அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து வீடியோ எடுக்கணும்ல, அதனால் ரொம்ப நாளாக இதனால் இழுத்தடிச்சிட்டு வேறு வேறு வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலாக எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்துருக்கேன். பக்கத்துலேயே டப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த டப்பாவில் பாதி டப்பா வந்து இந்த மெட்டீரியல் தான் இருக்குது. ஏன் அவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சரி இங்கே சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து இந்த ஃப்ரேமில் வச்சு எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னா வந்து இது ரொம்ப கஷ்டம், இந்த ஃப்ரேமில் வச்சு செய்கிறது. இன்னொரு ஃப்ரேம் வரும், அதுக்கு ஒரு சிங்கிள் காட்ட அளவுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஒர்க் எல்லாம் அந்த எம்ப்ராய்டிங் எல்லாமே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, அதுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். அப்புறம் வந்து இடுப்புலாம் ரொம்ப வலிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இது மடியிலேயே வச்சு போடணுமா, அதுனா பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு மாதிரியே இருக்கும், அதில் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் அது அந்தளவுக்கு வந்து பெயின்ஃபுல்லாக தெரியாது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கை கால் இடுப்பு அதெல்லாம் வலிக்காமல் இருக்கும். பட் இதுனா ரொம்ப வலிக்கும். இங்கே வந்து அந்தளவுக்கு நிறைய ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஃப்ரேம் வந்து இங்கே ரெடி பண்ண பார்த்துட்ருக்கேன். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படி, இதெல்லாம் முடியலன்னா அந்த ஃப்ரேம் தான் ரெடி பண்ணும். இது வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன், குட்டியாக ஒன்று, பெருசாக ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட பெருசாக ஒன்று இருந்துச்சு, அது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒன்று காமிச்சல. இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு ஸ்டாண்ட் தான், இது வந்து இரும்பில் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வந்து கால் இருக்கும், நாலு கால் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நாலு கால் இருக்கும். இதுவும் வந்து இந்த அளவுக்கு நிற்கும். இப்போ நான் வச்சுருக்கல இந்த பெஞ்ச் அளவுக்கு நிற்கும். நம்ம வந்து இதில் கொஞ்சம் பெயின் இல்லாமல் போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஏன்னா இதுவும் ஒரு ஸ்டாண்ட் இல்லை. அதனால் மெயினாக இதில் வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் நம்ம மடியிலேயே வச்சு போடுறதால கால் மேலேயே வச்சு போடுறதால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். பட் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராடு மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ரிங் இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் ஃபிட் பண்ணுறதுக்கு அது வரவே இல்லை. ஸோ அது எப்படியாவது வர வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் எனக்கு. இதுவே செம்ம வெயிட்டு, நல்லா வெயிட்டு, இரும்பு இல்லை அதனால நல்லா வெயிட்டு. சரி, இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ணுறதுக்காக நூல். இங்கே நூலெலாம் பயங்கர காஸ்ட்லி. இந்த மாதிரி வந்து பாருங்கள், இந்த நூல் வந்து 100 இருக்கும். இதில் எத்தனை இருக்குது? ஆமாம், 100 இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக 100 இருக்குது. ஆக்சுவலி கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 கலர் தான், அது ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 100 பீஸ் இருக்குது. இது வந்து 400 ரூபாவும் 450 ரூபாய் ஏதோ வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப் வாங்கணுனாலே மினிமம் வந்து $5 நம்ம செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இது வாங்கணுன்னா அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சும்மா ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் பத்துமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் சேஃபாக வச்சு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி, இந்த ப்ளவுஸ்லலாம் போட்டு தைப்பாங்களா அந்த கொக்கி. நான் பெரிய பாக்கெட் இருக்கேன், ஒரு பாக்கெட் வாங்க சொன்னா இது இவ்வளோன்னு பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் வாங்கி போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். அது நான் இப்போதான் இப்போதான் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இந்த கொக்கி வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கேன், எண்ணி ஒரு 50 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பத்தவே பத்தாது. இங்கே இதெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஆரி ஒர்க்காக தான். என்ன இருக்குது பார்க்கலாமா உள்ள? தான் தடாய். ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா, தீஸ் நம்ம வந்து டெய்லர்ஸ் மார்க்கர். இங்கே பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. தீஸ் தெரியும்ல, அந்த துணியிலலாம் மார்க் போடுவாங்கல்ல அளவுக்காக. ஸோ இது தான் அது, தீஸ். அடே மூச்சு அடையுது. கலர் கலராக இருக்குது, இங்கே பாருங்க. கையிலலாம் சும்னா மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஓ மை காட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து இப்போ ப்ளவுஸு கீழே வந்து இங்கே தொங்கும்ல. இது வரைக்கும் ப்ளவுஸ் கை வச்சோன்னா அது கீழெலாம் வந்து அப்படியே அந்த கண்ணாடி வந்து நீட் நீட்டாக தொங்கிட்டே இருக்கும்ல. ஒரு இப்போ புதுசாக நிறைய
மூச்சடைக்குது. புதுசாக நிறைய இப்போ வந்து அந்த பிளவுஸில், அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்லலாம் வந்து லாங் கவுனில் இது வரைக்கும் ஒரு இது மாதிரி போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு, அதில் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாரீஸ்லலாம் கூட வருது, இப்போது டிசைனர் சாரீஸ்லலாம் கூட வரும் அந்த மாதிரி. ஸோ நான் இது மூணு கலர் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர், இது வந்து சில்வர் கலர், இது வந்து ரோஸ் கோல்டு. இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி. அழகாக சவுண்டு வருது, இங்கே பாருங்கள் எப்படி தான் இருக்கும். ஐயோ தெரியலையா உங்களுக்கு, இந்த நீட்டுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து கண்ணாடி, இது நல்லா நீட் நீட்டாக இருக்கும். இன்னும் சின்னது வேணும்னா கூட நம்ம ரெண்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம், எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சவுண்டு பாருங்கள் அழகாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள் எப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று மூணு கலர் இருக்குது இதில். இது எவ்வளோ வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் கெட்டு போகிற பொருள்லாம் கிடையாது. அதனால் நான் வந்து ஒரே டைம் தானே வர வைக்கிறது, அதனால் நிறைய வர வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பாலேயே வச்சிடலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் உடையாமல் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்க்கலாம். வா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இங்கே வாருங்க இந்த ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் வந்து சமுக்கி சீக்வன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பிங்க் கலர், இது இதில் செம்ம ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப கிளிட்டரிங் அதிகமாக இருக்குது. அப்புறமா ஒயிட் கலர், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற சீக்வன்ஸ் இதெல்லாமே, ஒயிட் கலர். அப்புறம் வந்து இது ஒரு கலர், அப்புறம் இது ஒரு கலர். இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியல. நான் வந்து அப்போது என்னென்ன குவான்டிட்டி சொல்லி யார் கேட்டேன்னு தெரியல. எல்லாம் எங்கள் அக்காவும் அம்மாவும் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன், இந்த ஸ்டோன் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் மேலே வந்து நல்லா அழகாக இது மாதிரி குந்தன் மாதிரி ஸ்டோன் இது. அப்புறம் குட்டியாக வந்து இது பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்குவோம்ல அந்த மாதிரி, இது ஒரு க்ரீன் கலரில் இருக்குது இந்த ஸ்டோன். சின்ன ஒரு ஸ்டோரில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ப்ரெஸ் பட்டன் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுவும் வந்து ஒர்க் பண்ணுறது தான். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மணி மாதிரியே அப்படியே அழகாக ஒரு செயின் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து நல்லா காஸ்ட்லியான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நல்லா காஸ்ட்லியான மெட்டீரியல்லலாம் வந்து இதை வச்சு தான் நிறைய டிசைன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து தனியாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சில்வர் கலரில் இருக்குது, அப்புறம் இது வந்து கோல்டன் கலரில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், வந்து எப்படியோ 1.5 மாதம் 2 மாதம் ஆகிருக்கும்ல. பொங்கல் தீபாவளிக்கு அப்புறம் வந்த பார்சல் இது. இது வந்து கட்டர், இது நல்லா பெரிய கட்டராக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது கட்டர். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டிங் இந்த நூல் இருக்குல்ல அது, இது இதுவுமே வந்து நல்லா அழகாக இருக்கும். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது நடுவில் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடமே இது கொடுத்தோன்னா, டிசைன்ஸ் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து இங்கே நினச்சி பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு காஸ்ட்லி இங்கே. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்தே நிறைய வந்து இது 1.40 ரூபா நினைக்கிறாங்க, பட் இங்கே எவ்வளோ தெரியுமா, ஒன்று வந்து $8 அந்த மாதிரி இருக்கீங்க, கிட்டத்தட்ட 400 ரூபாய் ஒன்று. பில்லெல்லாம் கூட வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஆரி ஒர்க்கோட இந்த ஊசி. இந்த ஊசி வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இந்த ஊசி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பார்க்கலாம் இன்னொன்று எத்தனை ஊசி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த ஊசி ரொம்ப நல்லாயிருக்கு, இங்கே பாருங்கள். இது வந்து இந்த கொக்கி மாதிரி இருக்கும், இந்த கார்னரில் வந்து நல்லா கொக்கி மாதிரி இருக்கும்.
இந்த ஊசி ரொம்ப நல்லாயிருக்கு. இது இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸ், இது கொஞ்சம் சின்ன சைஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கையால் தைப்போல அந்த ஊசி இருக்குது, அது ஆல்ரெடி வீட்டில் கூட இருக்குது. அப்புறம் வந்து அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய பெரிய பாக்ஸ் காமிச்சாலாம் 100 pieces, அதில் வந்து இந்த பிளாக்கும் ஒயிட்டும் ஒன்று ஒன்று தான் இருக்கும், அதுதான் பிளாக் ரெண்டு ஒயிட் ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் நமக்கு நிறைய யூஸ் ஆகும்ல, அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எத்தனை வாங்கியிருக்கேன், இது அஞ்சு இது அஞ்சு அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1-3 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ வெயிட் கூட அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது, அதனால் இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அப்புறமா வேறு என்ன இருக்குது, இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. இந்த நூல் வச்சு நம்ம அந்த கம்மல்லாம் செய்வாங்கள்ல, அந்த புசு புசுன்னு வரும்ல, அதுக்கு என்ன பேரை சொல்லுவாங்க தெரியல, அந்த த்ரெட்லாம் செய்வாங்க, அந்த நீட் நீட்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து இந்த இது வந்து சில்க் த்ரெட் தான். ஸோ இதில் வந்து அதையும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரீக்கில் இல்லை ப்ளவுஸில் அந்த கீழே சுங்கு மாதிரி இருக்கும்ல, அது கூட இதில் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய வரும், ஏன்னா நிறைய வாங்கியிருந்தேன், இது கம்மியாக தான் இருக்குது. வேறு இதில்னா பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மணி எல்லாமே இருக்குது, மணி இருக்குது, க்ளூ இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன்லாம் ஓட்டுறதுக்கு இந்த க்ளூ தேவையில்ல, ஒரு 4 glue வாங்கியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ இது 4-5 இருக்குது. அப்புறமா இதுலேயும் வந்து நிறைய அந்த நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இது இது வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக இருக்கும் அந்த மாதிரி இது. அப்புறம் இது வந்து மணி, மணி நான் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் கொஞ்சம் பெரிய சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மணி. அப்புறமா இந்த மயில் பச்சையில் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லோ கலர் இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஆரஞ்சு, இதுவும் பட் ஆரஞ்சில் இது அந்த ஆரஞ்சு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளூ ஆல்ரெடி இருக்கு, ப்ளூ வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, கொஞ்சம் வந்து கர்வாக இருக்கும், இந்த ப்ளூ வந்து நல்லா ஃப்ளாட்டாக அழகாக இருக்குது. எல்லா எல்லா டிசைன்ஸ்க்குமே வந்து எந்தெந்த மாதிரி வந்து அந்த சீக்வன்ஸ் வைக்கணுமோ அதுக்கேற்ற போல் வைக்கணும், அப்படி இல்லைனா வந்து இந்த போடுற அந்த டிசைனை வந்து வேஸ்ட் ஆகிடும். இதுவும் ஃபஸ்ட்டு காமிச்சல அதே மாதிரி குந்தன் ஸ்டோன் இது, இது வந்து பொட்டு மாதிரி இருக்குது, ட்ராப் மாதிரி இருக்குது. இது இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஷேப்பில் இருக்குது, இலை ஷேப்பில், இது வந்து இலை ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு ரெட் கலர் ட்ராப் மாதிரி இருக்குது இந்த ஸ்டோனும், பட் இதெல்லாம் ரொம்ப சீப் தான், இது தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். வேறு என்ன இருக்குது, இதுவும் அதே மாதிரி ஸ்டோன் தான், இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, கட்ட கட்டமாக இருக்குது. இது நான் ஸ்டோன்லாம் இன்னும் நிறைய வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இருந்த கொஞ்சம் டைமில் வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் சரியாக போயிடுச்சு, அந்த வேறு மாதிரி இதெல்லாம் சரி கொஞ்சம் நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து இன்னொரு ஸ்டோன், இது வந்து லீஃப் மாதிரி எல்லோ ஷேப்பில் இருக்குது, கொஞ்சம் எல்லோ கலர். அப்புறம் இது வந்து இந்த கோல்டன் கலர் ஜரி சொல்லுவாங்க இதுக்கு பேர், சில்க் த்ரெட். இந்த எம்ப்ராய்டிங் போடுறதுக்குலாம் வந்து ஆரி ஒர்க்கில் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு இதுதான் ரொம்ப மெயின், அதனால் இது வந்து சில்வர் கலரில் இருக்குது, இன்னும் கோல்டன் கலரில் கூட இருக்குது. அப்புறம் இந்த மணி, குட்டி குட்டியாக மணி இருக்கும்ல, குட்டி குட்டி மணி இது, இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kilo இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1/2 kilo இது இந்த மணியை. நெக்ஸ்ட் என்ன வருது, இது ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு இந்த கவர். இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடிசான த்ரெட் இது, இது இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த த்ரெட்டு, இது பார்த்திங்கன்னா ரொம்ப தடிசாக இருக்கும். இதில் கூட வந்து இப்போ கொஞ்சம் இந்த பூ டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், இதில் கூட ரொம்ப அழகாக இருக்கும் போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுவும் இதில் நிறைய கலர்ஸ் வருது, இந்த கலர் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இதையும் வச்சிடலாம், ஆல்ரெடி கிழிஞ்ச கவர் இது. அப்புறம் இது வந்து காப்பர் கலர், காப்பர் கலர் சரி இது, இதுவும் காப்பர் கலர், இதுவும் காப்பர் கலர். அப்புறம் இந்த மணி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த மணி, இது வந்து ரொம்ப அப்படியே செயின் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி செயின் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பிளவுஸ் அந்த இதுலலாம் வந்து வச்சு தைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசு தான் இது, நல்ல செம்ம வெயிட் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சு வரோம்ல, செயின் மாதிரி இருக்கல ஸ்டோனு, இங்கே பாருங்க. இது வந்து கோல்டு கலரில் இருக்கு, ஃபுல்லாகவே வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன் கூட கோல்டு கலரில் இருக்கு. அப்புறம் இது வந்து அதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ஒயிட் கலரில் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வருது, இங்கே பாருங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சல இந்த ஸ்டோன் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இது வந்து ரவுண்டில் இருக்கு, சர்க்கிளில் இருக்கு. அப்புறம் இந்த கலர் சீக்வன்ஸ் பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல இந்த கலர்லாம். இல்லை, 2-3 கலர் எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு இது, இந்த ஆரஞ்சு ஒன்று, அப்புறம் இது ஒயிட் கலர் ட்ராப்பு சின்னதாக இருக்குது. இதுவும் ஒரு ஸ்டோன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோன்ஸ் தான், இது கிடையாது, கல் கிடையாது. அப்புறம் இந்த ட்ராப் வந்து மணியில் உள்ள ட்ராப். இது இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் என்ன வருது, அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட்லாம் இது பண்ணுறோம்ல, வச்சு கட் பண்ணுறோம்ல துணி எல்லாமே. ஸோ அப்போ வந்து குத்துறதுக்கு குண்டு ஊசி, இந்த மேலே வந்து இந்த பேர்ல் வரும்ல அந்த மாதிரி ஒரு குண்டு ஊசி இது, இங்கே பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் சவுண்ட் எப்படி வருது, இதுலேயுமே வந்து ஜரி தான் இருக்குது, இங்கே பாருங்க, கோல்டன் ஜரி. இது வந்து காப்பர், ஓகேவா, இதெல்லாமே வந்து காப்பர். இது 3 காப்பர், இந்த 4 வந்து சில்வர் இருக்குது, இது வந்து கோல்டன். கோல்டன் வந்து 1, 2, 10 இருக்குது கோல்டன். அதுக்கப்புறம் இந்த ஜரி வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த பிளவுஸுக்கெலாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மேட்சிங்காக வேணுமோ அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் 10th அப்புறம் வந்து தான் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ வந்து வாங்கினப்போ இந்த 2 கலர் தான் இருக்கும், இந்த கோல்டன் ஒன்று இருக்கும், சில்வர் ஒன்று இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்துருச்சு, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குல்ல. வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு ஜரி இருக்குது, 5 சில்வர் கலர் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இதில் வந்து இந்த ஒரு 4 சைஸில் வந்து இந்த மணி வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா அழகாக அந்த சைஸ் வைஸ் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வச்சு அந்த ஒர்க் பண்ணோன்னா. அதனால் ஒரு 4 சைஸ் 5 சைஸ் வாங்க சொல்லியிருந்தேன். பட் இருக்கிறது தான் வந்து வாங்கி, இருக்கிறது மட்டும் வாங்கியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்னது, அதோட இது கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசு. இதோட வேறு இன்னொரு ஸ்டேஜ் இருக்கணும், அது இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்குது இது. இது வந்து வச்சு எதுலேயும் தைக்க முடியாது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வச்சிடலாம். அப்புறம் இந்த ஒயிட் கலர் பாருங்க, இது ஒரு ஒயிட் கலர் மணி. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது, பட் அழகாக இருக்கும் வச்சா. அப்புறம் இது ஒரு மணி, இங்கே பாருங்க, ஆல்ரெடி வாங்கியிருந்தது கோல்டன் கலர். இது இது வந்து இந்த காப்பர் சில்வர் கலர், காப்பர் சில்வர் கோல்டு கலந்த மாதிரி இந்த குட்டி குட்டி மணி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பேக்கெட் இது. இன்னும் நிறைய வரும்னு சொல்லியிருந்தால இந்த த்ரெட்டெலாம் அது ஃபுல்லாகவே இதில் இருக்குது, இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து நான் இங்கே போய் பார்த்தேன், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி இதோட பாதி சைஸில் தான் இருக்குது. சின்ன சின்ன இதில் வந்து ஒரு 4-5 வந்துச்சு, ஒரு $3-4 போட்டிருக்காங்க. அது சுத்தமாக பார்த்தவே பார்த்தாது எதுக்குமே. இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இதில், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே இருக்குது, ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது. வாவ். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ரெயின்போ கலர் ட்ராப் மாதிரி வந்து ஸ்டோன்ஸு. ஸோ இவ்வளோதான், வேற என்ன இருக்கா. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு இந்த ஊசியும் அந்த ஃப்ரேமும் ரொம்ப முக்கியம்.
இது எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு வந்து என் பிளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிளவுஸ் என்னோட பிளவுஸ் டிசைன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, என்னென்ன மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க்கோட டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, அந்த வீடியோ எந்த அளவுக்கு போகும்னு சொல்லி தெரியல, அப்படி போட்டால் கூட. ஸோ என்னோட பிளவுஸ் வந்து டிசைன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்னும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்ல, ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிளவுஸில் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுவும் என்கிட்ட பிளைன் பிளவுஸ் எதுவுமே இல்லை. இனிமேல் பிளைன் பிளவுஸ் வாங்கினா அதில் ரொம்ப அக்யூரேட்டாக சூப்பராக தெரியும். ஆல்ரெடி வந்து அதில் அந்த ஜெரிக்க வச்ச பிளவுஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதில் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் வந்து எல்லாருமே கேட்பீங்க, எதுக்கு இவ்வளோ நிறைய வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் ஏன்னா வந்து இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால வந்து சரி சும்மா இருக்கிறதுக்கு வந்து வெளியிலையும் செஞ்சு கொடுக்கலாமே. இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறவங்க இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய ப்ளவுஸில், அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சவங்க யாருக்குன்னா தேவைன்னா அவங்களுக்கும் நான் பண்ணி கொடுப்பேன். இன்னும் வந்து இதில் வாங்குகிற ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, பட் ஸ்டார்டிங் வந்து இதோட மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். இந்த இது காமிச்சல இந்த கிளாஸ் பீஸ், அது அப்புறம் இந்த மணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகம். இந்த ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. அப்புறமா வந்து இந்த இதில் அந்தளவுக்கு வெயிட் இருக்காது, நூல் எல்லாமே அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. மணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த சமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் எல்லாம் கிடையாது. இந்த சீக்வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நெக்ஸ்ட்டு வந்து வேறு வேறு வர வைக்கணும். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் கூட அந்தளவுக்கு நான் நிறைய வர வைக்கல, எந்த கடையில் அது கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு தான் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். சும்மா போகணுன்னா எல்லா கடையிலையும் அது கிடைக்காது. இது எல்லாமே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் தான், சென்னையில் சவுகார்பேட்டுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் இது எல்லாமே வாங்கினேன். அங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கன்னா கிடைக்குமான்னு தெரியல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே போகணும், கொஞ்சம் ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கடைகளில் வாங்கணுன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்காது, வேறு வேறு கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கே போனால் ஒரே கடையில் போனோம்னா வாங்கிட்டு வந்துடலாம். இருந்தாலும் இதெல்லாமே வந்து ஒரு 2-3 கடையில் பார்த்துட்டு தான் வாங்கினது, ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்து ப்ரைஸும் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், அதுக்கேற்றபோல இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மெட்டீரியல் எல்லாமே வாங்குறதுக்கு அம்மாவும் அக்காவும் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு ஒரு கடையில் ஒன்று இருக்கும். நான் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பார்த்தா இவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு பிளவுஸில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நெக் வேணும், எந்த அளவுக்கு கை வேணும், ஏன்னா கையிலையும் நெக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால வந்து நெக்கு அதுக்கப்புறம் கையெலாம் வந்து அளவு போட்டு வரைஞ்சிட்டு அதில் தான் அதை வந்து ஃப்ரேமில் செட் பண்ணி தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறேன். அது பண்ணும்போது அந்த பிளவுஸில் வந்து டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். ஒரு கடை மாதிரி போட்டுட்டு உட்காந்துருக்கேன் இது எல்லாத்தையும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.